தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜப பாடசாலையில் அநேக காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்காமல் இல்லை ஜெபம் மிக முக்கியமானது அதை நான் புறக்கணிப்பேனானால் நிச்சயமாக நான் பலவீனன் ஆவேன் என்பதில் சந்தேகமில்லை என்னை தேவனோடு இணைப்பதே ஜெபம் அதை நான் அலட்சியப்படுத்துவேனானால் நான் ஆவிக்குரிய பலவீனனாக மாறுவதென்பது இயற்கையாக நடைபெறுகிற காரியமாக இருக்கிறது ஆகிய ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்ற உறுதியான சிந்தையோடு தொடர்ந்து நான் செயல்பட கர்த்த உதவி செய்து வருகிறார் காலையிலிருந்து பத்து மணி முடிய எழுந்ததிலிருந்து ஒரு மணி நேரம் தேவனை ஸ்தோத்திரிக்கிற துதிப்பது பல வேலைகள் உண்டு பல காரியங்கள் உண்டு ஆனால் இதன் மத்தியிலும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற இந்த காரியத்தை தொடர்ச்சியாக பின்பற்றி பல வேளைகளின் மத்தியிலும் கத்தருடைய சமூகத்தில் தேவனை துதிக்க கத்தர் உதவி செய்கிறார் பிறகு பத்திலிருந்து இரண்டு மணி முடிய மற்றவர்களுக்காக ஜபிக்கிற காரியத்தில் தேவன் நிச்சயமாக உதவி செய்கிறதை பார்க்க முடிகிறது விதமாக இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறதன் மூலமாக அநேகருக்காக வழக்கமாக அநேகருக்காக ஜெபிக்காதபடிக்கு இருக்கிற அவைகள் அல்லாமல் அதாவது நாம் அநேகருக்காக ஜெபிக்க விரும்புகிறோம் ஆனால் ஒரு கிரமமாக ஜபிக்காததினால் அநேக பாரங்களுக்காக மற்றொழுக்காக ஜெபிப்பதில் குறைபட்டு விடுகிறோம் ஆனால் எனக்கு நிச்சயமாக விதமாக நேரத்தை ஒதுக்கி இந்த பத்திலிருந்து ரெண்டு மணி முடிய ஒரு மணி நேரமாவது மற்றவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மன சிந்தையோடு ஜெபிக்கிற வேளையில் அநேகருக்காக ஆண்டவர் உதவி செய்கிறார் ஏன் ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாகவே ஆண்டவர் உதவி செய்கிறார் எத்தனையோ தேவைகள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது முக்கியமாக எனக்கு ஒரு காரியம் அதிகமாய் தொட்டது ஒருவர் பாரதி ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அந்த ஒரு ஆவல் தாகம் அவிதமாக உன்னுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவது ஒரு சந்தோஷமான காரியம் மற்றவளுக்காக ஜெபிப்பதில் நாம் நிச்சயமாக குறைப்பட்டவர்களாகவே காணப்படுவர்களாக இருக்கிறோம் அதை தவிர்ப்பதற்கு இது ஒரு நல்ல வழியாகவே நான் நிச்சயமாக பார்க்க முடிகிறது ரெண்டு மணியிலிருந்து மற்ற நேரங்களில் குறைந்தது ஒரு மணி நேரமாகும் குறைந்தது நான் சொல்லுவேன் எனக்காக ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக ஏன் அநேக வேலைகளில் இவ்விதமாக இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் சேர்த்து கூட ஜெபிக்க உதவி செய்கிறார் இவ்விதம் நாம் கருத்தாய் ஜெபிக்க பிரயாசப்படும் பொழுது மூன்று மணி நேரம் அல்ல அதற்கு மேலாகவே நாம் ஜெபிக்க நம்மால் முடியும் அமையாளே ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நினைவு கூறுவோம் தேவனுடைய பரிசுத்தவான்று அதனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபித்தவர்களை நினைவு கூறுவோம் ஸ்பர்ஜன் போன்றவர்கள் அதிகமாக ஜெபிக்கிறதை பார்க்குறோம் ஒரு சமயம் ஸ்பர்ஜன் அந்த நாட்களில் பேனா இங்கு தொட்டு தான் எழுத வேண்டும் இப்படி எழுதும் பொழுது ஒரு சொட்டு இங்கு பேப்பர் மேலே படிந்த பொழுது அது காய வேண்டும் அதற்கு கொஞ்சம் நேரமாகும் தன்னோடு கூட இருந்தவரை பார்த்து ஸ்பர்ஜன் சொன்னார் அது காய் மட்டுமாக நாம் ஜெபிப்போம் அமே அன்றைய பரிசுத்தவான்கள் ஜப வாழ்க்கையை அதிகமாக பின்பற்றி தேவனுடைய வெற்றியை கண்டார்கள் நாம் ஏன் தேவனுடைய கிருபையினால் பரத்திலிருந்து அன்றுடைய பலத்தை பெற்று விதமாக கூடாது இது நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது விழித்திருந்து ஜபம் பண்ண ஜபம் மிக உன்னதமானது கத்தருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்துவதற்கு ஜபம் அவசியம் நடைமுறை வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நாம் செயல்படுத்துவதற்கு ஜபம் அவசியம் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் வார்த்தைகள் விதமாக நாம் பற்றிக்கொண்டு ஜபிக்கும் பொழுது தேவனுடைய பெரிய காரியங்களை காண கத்தை நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஜெபிக்காமல் போமானால் சாமியில் சொல்கிறார் நான் ஜெபிக்காமல் போனால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில் வாழ கத்திர உதவி செய்வராக நன்றி